ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா மிளகு. அது வந்து நாங்கள் அறுத்து காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலராக இருக்கும். நாங்கள் அறுத்து காய வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாறும். அதுதான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு அறுத்து காட்ட போகிறேன். அறுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் தான். ஏனில ஏறி ரெடியாக நின்றுருக்கான். இப்போ நாங்கள் அறுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பழம், இதுதான் நல்லா முத்தி போயிருக்கிறது. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் இன்னும் நல்லா காரமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், மேலே ஏறித்தா அடுத்து நெக்ஸ்ட்டு சேம் அதே. ஆ தெரியுதா? நச்சிந்த பக்கத்தில் இருக்காங்க. இது பண்ணு பழமா பார்த்துக்கலாம். தெரியவே இல்லைண்ணா. இரு போஸ் பண்ணி வச்சுக்க. நான் இருக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா வந்து மிளகு வந்து பறிச்சு முடிச்சிட்டோம். இப்போ மச்சான் வந்து கீழே கொட்டி காட்ட போறாரு எவ்வளோ மிளகு பறிச்சா. போட்டோம் பாருங்க, போட்டுப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம், இது நல்லா காரமாக இருக்கும். மீ இதெல்லாம் கொஞ்சம் முத்தி போனது. இப்போ இவ்வளோ மிளகு பறிச்சிருக்கோம். இப்போ இதை காய வச்சோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னு கேட்டால் வெறும் ஒரு 200 கிராம் காய் கிலோ அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலாம் வராது, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலராக தான் இருக்குது இந்த மிளகு. இதை வந்து ஒரு நம்ம 1 வீக் வந்து தொடர்ந்து காய வச்சோன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பிளாக் கலராக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி ரசம் அந்த மாதிரிலாம் இது பாரு எப்படி சுருங்குது பாருங்கள். இப்போ தான் மிளகு ஸ்டேஜ் வருது. இது அப்படியே அந்த பச்சை காஞ்சி மிளகாக மாறிடும். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் எப்படி சுருங்குதுன்னு. இந்த மாதிரி தான் சுருங்கி மிளகு ரெடி ஆகும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து பெல் பட்டனை அழுத்திடுங்க. பாய் பாய் பாய்.